முக்கால் கிலோ கறி எடுத்திருக்கேன். இப்போ நெய் சாதத்துக்கு குழம்பு வைக்கிறதுக்கு இதை பெசரி வைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன், மஞ்சள்தூள் கால் ஸ்பூன், தயிர் ஒரு ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், உப்பு ஒரு ஸ்பூன், எல்லாம் போட்டு பெசரி ஊற வச்சிடலாம். அப்புறமா குழம்பு வைக்கலாம். சிக்கன் வந்து இப்போ நல்லா ஊறட்டும், அப்புறமா சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம். இப்போ நல்லா பெசரி ஊற வச்சிட்டோம், சிக்கன் நல்லா ஊறட்டும். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு பட்டை, ஒரு வெங்காயம், எல்லாம் வதங்கட்டும். அப்புறம் தக்காளி பொரிச்சிக்கலாம். இது வந்து சிக்கன் குழம்புக்கு தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த சிக்கன் குழம்பு இந்த செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காயை வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டது, இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சிக்கனையும் போட்டாங்க. தனியாத்தூள் 2 ஸ்பூன், மின்னி மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதனால் இது ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், எல்லாம் இந்த தண்ணியிலே அப்படியே வதங்கட்டும். வெந்தப்பாடு தேங்காயும் முந்திரியும் அரைச்சி ஊற்றிடலாம். ஒரு 3 பெத்த தேங்காய், ஒரு 4 முந்திரி, இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அந்த குழம்புல ஊற்றிடலாம். இது இப்போ அரைச்சிடலாம். காட்டுவோம்ண்ணா. நெய் சாதத்துக்கு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 2 ஏலக்காய், பட்டை, லவங்கம். வெங்காயம் வதங்கிட்டு அப்புறம் வெங்காயம் வதங்கிச்சு, 2 பச்சை மிளகாய், புதினா ஒரு 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், நல்லா வதங்கிட்டோம்னு அப்புறம் அரிசி பச்சை மிளகாலாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரிசியை போட்டோம்னா பாஸ்மதி அரிசி, வேணா ஜீரக சாதம் கூட போடலாம், பாஸ்மதி அரிசியும் போடலாம். இது ஜீரக சம்பா அரிசி, பச்சை அரிசியுமே செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சாதம் சிக்கன் குழம்புக்கு தேங்காய் பால் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதங்கிட்டோம், உப்பு போட்டோம், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம், 2 டம்ளர் அரிசி, 1 முடி தேங்காய் திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை ஊற்றிடலாம்.
ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி விட்டுருங்க. குக்கர் மூடி ஒரு சவுண்ட் வந்ததும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். குழம்பு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தேங்காயும் முந்திரியும் அரைச்சதும் ஊற்றுறோம். கொதிக்கட்டும் பருப்பாக்கலாம். இப்போ தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு தேங்காய் பால் வாசனையோட நெய். பாஸ்மதி அரிசி போட்டால் நல்லா நீட்டாக சாதம் இருக்கும். இது ஜீரக சம்பா அரிசின்றதுனால இப்படி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா வெந்திருக்கு. வாசனையா நல்லா இருக்கு. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு காய்கறி குருமாவும் வச்சுருக்கு. சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு காய்கறி குருமா. இது தேங்காய் பால் சாதமும் சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.